நம்ம இன்னைக்கு இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ஏற்ற சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இது நாலு பேருக்குள்ள அளவு. ஒரு கைப்பிடி கேரட் எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்தது கொஞ்சம் புளி, இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், தோல் உளுந்து சேர்த்துக்கலாம், இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதிலே வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் கேரட்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். ஜாரில் காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம வதக்கி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி. இப்போ கடைசியாக நம்ம இந்த கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து சும்மா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.